காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காண பேரூராய் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காணக பேரூராய் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காணக பேரூராய் கோட்டூர் கொழுங்கே அழுந்தூரரசே ஆ கோட்டூர் கொழுங்கே அழுந்தூர் அரசே கோட்டூர் கொழுங்கே அழுந்தூர் அரசே பலரும் பரவ பாட்டூர் பலரும் பரவ படுவாய் பனங்காட்டும் அனே பாட்டூர் பலரும் பரவ படுவாய் பனங்காட்டூரானே மாட்டூரவா அரவா மாட்டூரவா மரவாது மாட்டூர் அரவா மரவாது உன்னை பாட பணியாயே மாட்டூர் அரவா மரவாது உன்னை பாட பணியாயே உன்னை பாட பணியாயே Thank you.
முற்றோதல் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருவாசம் முற்றோதல் எதுக்கு வைக்கிறதுன்னு கேட்டால் இப்போ ஒரு வீட்டில் ஒரு போர் போடுறோம், எதுக்கு போர் போடுறீங்கன்னு கேள்வி கேட்குற மாதிரி இது. என்னென்னு கேட்டிங்கன்னா, போர் நமக்கு குளிக்கிறதுக்கு, உணவுக்கு, தண்ணிக்கு, எல்லா வசதிகளுக்கும் தேவை. அது போன்று தான் நம்ம திருவாசகத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம திருவாசகம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த 658 பாடல்கள். இந்த பாடல்களை வந்து நம்ம இல்லங்களில், ஆலயங்களில், அதே மாதிரி ஒரு பொது இடங்களில், ஒரு ஃபேக்ட்ரி கட்டுற இடம், ஒரு வீடு கட்டுற இடம், அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு, ஒரு நேரம் சரியில்லை, அந்த மாதிரி எல்லா வகையான ஒரு விஷயங்களுக்கும், திருமணத்துக்காக, எல்லா விஷயங்களுக்கும், பிறந்த நாள் விழா, எல்லா ஒரு கோயில் விழாக்கள், அப்படிப்பட்ட இடங்கள்லாம் நம்ம இந்த திருவாசகம் முற்றுவதில் படிக்கலாம். இது படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் உயிரும் பொருட்டு. இப்போ ஒரு பயிர் வளரணுன்னா அதுக்கு தண்ணி தேவை. அதுபோல் நம்மளுடைய உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மா இந்த சிவத்தை, திருவாசகத்தை நாம் படிக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும், ஒவ்வொரு இல்லங்களிலும், எல்லா அடியார்களும் கண்டிப்பாக திருவாசகம் முற்றுவதில் செய்யணும். அதுக்காக தான் நம்ம இந்த திருவாசகம் முற்றுவதில் இப்போ மலைக்காக வைக்கிறோம். இந்த ஒரு ஆலய பணி பாதியில் நிற்கிது, அது நிறைய பேர் செம்மையாக நடந்து முடியணும் அப்படின்றதுக்காக. அப்படிப்பட்ட பல வகையான நிகழ்வுகளுக்கு, எல்லா வகையான நிகழ்வுகளுக்குமே திருவாசகம் முற்றுவதில் நடத்தலாம். யார் யாரெல்லாம் இந்த திருவாசகம் வைக்கலாம், இல்லை அதுக்கு குறிப்பிட்ட சாஸ்திர சம்பிரதாயம், சடங்கு, அந்த மாதிரி என்ன இருக்குங்களா? இவங்க மட்டும்தான் வைக்கணும் இந்த சம்பிரதாயம், அந்த மாதிரி என்ன இருக்குங்களா? இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இறைவனை, இப்போ சூரியனை வணங்குறது பொதுவாக இந்த உலகத்துக்கு, ஒரே உலக 7 உலகத்துக்கு 224 புவனங்களுக்கு ஒருத்தர் தான் சொல்கிறோம் நாம். அப்போ அண்டங்களை சொல்கிறப்போ மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்காரு, அண்டப்பகுதியின் உண்டைப்பிறக்கும் மலப்பெரும் காட்சி வளப்பெரும் தன்மை ஒன்றினைக்கொண்டில் 101 கோடினார், 101 கோடி அண்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த சூரியனாக வரக்கூடிய சிவபெருமானை சிவஞாயிறுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த சிவஞாயிறை வந்து யாருங்க வணங்கலாம் அப்படின்னு கேட்டால், எல்லாருமே அந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் பூரா அந்த சூரியனுடைய ஒளிப்படல்னா எந்த உயிரும் உருப்படாது. நிழலில் இருக்கிற செடியை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குச்சி குச்சியாக இருக்கும், அதே வெயில் பட்டுற குட்டி குச்சி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அது போல் இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாசகத்தை யார் வேணுன்னாலும் வைக்கலாம், யார் வீட்டில் வேணுனாலும் வைக்கலாம், அதுக்கு வந்து தடை கிடையாது. பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்ம மணிவாச பெருமானே
658 பாடல், அதில் வந்து பதிகங்கள்னு சொல்கிறப்போ 51 பதிகங்கள். அந்த பதிகத்தில் முத பாடலில் ஒரு லைன் சொல்கிறார், என்னன்னு கேட்டிங்கன்னா, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்கிறார். அந்த நாதம் என்பது நம்மளுடைய, இப்போ ஒரு செடிகள் இருக்குது, பழம் இருக்குது, அந்த செடியில் இருக்க பழத்தை சாப்பிட்றோம். அரிசி மண்ணிலேருந்து தான், மண்ணே நம்மளுக்கு பொருளாக வருது. அந்த பொருளை சாப்பிட்றப்போ நம்மளுக்கு உடலுக்கு சக்தி வருது. சக்தி வர்றப்போ அதில் சாப்பிட்றப்போ அதுலேருந்து நம்மளுக்கு விந்தணுக்கள் உருவாகுது. விந்தணுக்கள் உருவாகிறதுனால இந்த விந்தணுக்கள் இருந்து தான் நம்மளுக்கு உயிராக உருவாகிறார் சாமி. அப்போ அப்படிப்பட்டவர் நம்மளுடைய இதயம் மூச்சு காத்தா இருக்கிறப்போ, அந்த மூச்சு காத்தா இருக்கிற நம்ம இமைப்பொழுதும் கண்ணை சிமிட்டி இப்படி மூடி திறக்கிற வரைக்கும் கூட நம்ம மூச்சு காத்தாக்கிறவர் பிரிஞ்சு போகிறாரான்னு நீங்காத இருக்கிறாருன்னு சொன்னார். அதை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு சொன்னார். அப்போது அந்த இறைவனை உள்ளே வணங்கிக்கிறது எல்லாரும் வணங்கலாம். அதனால் என்ன பண்ணுறதுன்னா, அழிக்கிறது எதை சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுறங்க பாருங்கள், குற்றம் துன்பங்கள் எல்லா வகையான துன்பங்களையும் அவர் நம்மக்கிட்ட இருக்கிறது அழிப்பார். நம்மளுடைய துன்பங்களை அழிப்பார். நம்ம செஞ்ச வினைகளெல்லாம் அழிச்சிட்டு நம்மளுடைய புதுமையான ஒரு வீடு கட்டுறதுக்கு அங்கே இருக்கிற பில்லெல்லாம் செதுக்கிறோம். எதுக்கு செதுக்கிறோம்? அது செதுக்குனா தான் அந்த கலேஜெல்லாம் போகுது. கலேஜ் ஆகணும் பின்னாடி தான் நம்ம ஒரு நூல் கயிறு கட்டி நேர்படுத்தி அதுக்கு பாலக்கால் போட்டு ஊடு கட்டுறோம். ஊடு கட்டின பின்னாடி அதுக்கு டைலைஸ் ஓட்டுறோம், கிரைனைட் ஓட்டுறோம், இன்றைக்கி மார்பிள்ஸ் ஓட்டுறோம், எத்தனையோ வகையை ஓட்டுறோம். எதுக்கு ஓட்டுறோம்? அழகுக்காக. அப்படி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நீக்கிறதுக்காக தான் அவர் அழிச்சிருவார். பழைய பெயிண்ட் இருக்குதுன்னா அந்த பெயிண்ட் அழிச்சிட்டு புது பெயிண்ட் அடித்தா அந்த உள்ளக்கிற பெயிண்ட் போயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம புது பெயிண்ட் அடிக்கிற புது பெயிண்ட்டை தான் தெரியும். அதனால் ஒரு அடியார் ஆக்கணும் அப்படின்றப்போ நம்மளுடைய பாவங்களெல்லாம் அழிச்சிட்டு புதிய மனிதனாக பண்ணுறப்போ அதை அழிக்கிறான்னு சொல்கிறாங்க. நம்மளாம் என்னன்றாங்க, சிவபெருமானை கும்பிட்டாவே அழிச்சிருவார், நம்மளெல்லாம் அழிச்சிருவார், வீட்லேயே வைக்கக்கூடாது, சாமியை கும்பிடக்கூடாது, இப்படியெல்லாம் புரளி பண்ணி விட்டுக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு அதே மாதிரி ஒரு கிராமங்களில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு பேய் பிடிக்குது, அந்த மரத்துக்கிட்ட போனால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் சொல்கிறப்போ, ஆமாங்க, என்கிட்ட அன்றைக்கி அந்த மரத்துக்கிட்ட ஆடிச்சிங்க, ஒரு காற்று வந்துச்சு ஆடிச்சுன்னு சொல்லுவாங்க. பக்கம் ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறப்போ அவர் என்ன சொல்லுவார், ஆமாம் ஆமாங்க, அன்றைக்கி பெரிய காற்றை வந்துச்சிங்கன்னு பொய்யை வந்து ஆமாம் 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 ஆமான்னு சொல்லுவாங்க. நிஜத்தை வந்து யாருமே, நீ இறைவனை பார்க்குறியா, உன் உள்ளத்தில் இறைவன் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே பொய்யை வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ சிதம்பரம் மெய்யை இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ சிதம்பரம் ஆகாயத்தலன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஆகாயத்தலத்தை வந்து சிதம்பர ரகசியம்னு சொல்கிறாங்க. ரகசியம்னா இருக்குது, ரகசியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதுபோல் அந்த காற்று போல் ஆகாயத்தலம் அப்பு விசும்புன்னு சொல்லுவாங்க. அதுபோல் தான் இறைவன் இருக்கிறாரு நம்மக்கிட்ட, அதை யாரும் உணர்றதில்ல. அதனால் இறைவனை வச்சா அழிச்சிருவார், அழிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அடியார் என்ன பண்ணாரு, இறைவன் எப்படி இருக்கிறாரு அவரை பார்க்கலாம் சொல்லி தவம் இருந்தார். ஆனா தவம் இருக்கும் போது என்ன பண்ணா, கடுமையான தவம். அந்த கடுமையான தவம் இருக்கும்போது இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இறைவன் ஆராய்ச்சியில் இருக்கிறார், இறைவன் ஜோதியாக இருக்கிறார், இறைவன் வந்து காற்றோட கலந்து இருக்கிறார். எப்படா இறைவன் இருக்கிறான் அவர் நாம கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லியிருந்தார். கடுமையான தவம். அந்த தவம் செஞ்சு போது என்ன பட்டா, இறைவன் நேரடியா வந்தார். அப்பா என்னப்பா இவ்வளவு கடுமையா தவம் செய்கிறேன், உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி கேட்டார். சுவாமி எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றத நான் பார்க்கறதுக்காக இவ்வளவு நாள் தவம் செஞ்சேன், இப்ப பார்க்கட்டும் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டார். உனக்கு என்ன வேணும் சாமி? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உங்களை பார்க்கணும்னு ஒரு நோக்கத்தோட இருந்தேன், இப்ப நான் பார்த்துட்டேன், அதுவே எனக்கு போதும். இல்ல இல்ல, நீ வந்து எனக்காக தவம் செஞ்ச, ஆனா உனக்கு நான் ஏதோ ஒன்று தரணும், அதை நீ எங்கிட்ட கேளுன்னு சொன்ன. இப்ப நம்ம யாரும் யோசனை சொன்ன என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனான். சாமியே எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். அந்த பேர் என்ன? எப்பயுமே நீ எங்கூட இருக்கணும். எப்பயுமே நீ எங்க கூட இருந்தா சாமி யோசனை பண்ண, சரிப்பா நான் இருக்கிறேன் அப்படின்ட்டேன். உடனே அடுத்த கேள்வி கேட்டான், கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி கேட்டான், சாமி எங்கூட இருக்குன்னு நான் எப்படி உணர்றதுன்னு சொல்லி கேட்டான். சாமி யோசனை பண்ணார், சொன்னாரு, அப்பா நீ நடந்து போ, உன்னுடைய பின்னால திரும்பி பாரு,
நீ நடக்கிற மாதிரி உன்னோட காசு கூட உன்னை தொடர்ந்து வரும். அப்போ வரும்போது நாம் பின்னாலே இருக்கிறதா நினைச்சுக்கோம். ஏகப்பட்ட சந்தோஷம், பக்தி ஒண்ணு அதிகமாயி போச்சு. அப்படி போனது இல்ல, சிவாயன்மா 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 சொல்லிக்கிட்டே போனார். இறைவன் பின்னால் திரும்பி இறைவன் போறாரா, அப்படி காசு போய் வந்துட்டே இருக்குது. அவனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், பக்தி பயம் ஏகப்பட்டதா ஆயிப்போச்சு. அப்படி போகும்போது என்ன பண்ணாரு, ஒரு நாளே சிவாயன சிவாயனம் சொல்லி திரும்பி பார்த்தா பின்னால காசு உடைய காணும். ஐயோ எதிர்மானே, என் கூடவே நீ இருக்கிறதா சொன்னீங்க, இப்ப என்ன இருக்கு பின்னாலே நீங்க ஆள காணுமே, எங்க எதிர்மான என்னை விட்டு நீ போய்க்கியான்னு சொல்லி கண்ணீர் மக்கள் அழுதான். அப்ப நேரத்துல ஒரு தொலை கழிச்சு, அடியே உன்னை தூக்கி என் தோல் மேல வச்சிருக்கா நடக்குது என்னுடைய காசு உடையினார். உன்னை தூக்கி நீ கொண்ட பக்தி இருக்குது பாரு, அது பெரும் பக்தி. அதனால உன்னை தூக்கி என் தோல் மேல வச்சிருக்கிறேன். நடப்பது என்னென்றால் என்னுடைய காசு ஒடிதான் இருக்குது, உன்னுடைய காசு ஒடி என்னுடைய தலையின் அருவாமையில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ பக்தியினுடைய திறனா, இறைவன் வந்து எந்த நிலையிலும் நமக்கு அடிபணிந்து கீழ்கட்டு அருசயத்தை காத்திருக்கின்றார். அதான் திருவாசகத்தில் ஒன்று வரும், ஒரு பெரியார் காலத்தை உட்புகுந்து என் உள்ளம் பண்ணி கருத்துருத்தி முத்துக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை திட்டிக்கும் சிவபதத்தை அருந்தியினால் நாயடியே அணிகொள்வில்லை கண்டேன் சொன்னார். சிவபெருமான் அவளை இறங்கி செய்கிறான்றதே அடியார்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும், மற்றவர்களுக்கு செய்ய முடியாது. அதாவது இந்த பக்தி மேகத்துல இருக்கிறவங்க என்ன செய்வான்னா, அவன் திடீர்னு இறந்துட்டார். அப்போ சிவபெருமான் என்ன, ஐயோ நம்முடைய அடியார் வந்து இறந்துட்டாரு, சரியான பக்தியுள்ள மார்க்கத்திலே போய் அவரை பிறப்பிக்கவேன் சொல்லி சிவபெருமான் நினைப்பார். அப்போ பக்தியிலே சிறந்த பெண்மணியுடைய கருப்புலியிலே போய் உட்கார்ந்து அந்த விந்தையை வந்து கையிலேந்தி விற்பார். இது சாதாரண விஷயமா, இறைவன் செய்யக்கூடிய விஷயமா, நாம அந்த யோசனை பண்ணி பார்ப்போம். இறை பக்தி யார் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை வந்து என்ன செய்வார்னா, இறைவன் அந்த புத்தி அடையும் காலத்திலே ஒரு பெண்ணுடைய கருப்புலியிலே உட்கார்ந்து அந்த ஆணுடைய விந்தை வந்து கையில தாங்கி இருந்து அங்கே அமர செய்து வெளிவருவார். இது மணிக்கு உறுதியான காலத்தை உட்புகுந்து என் உள்ளம் மண்ணி கருத்துருத்தி உட்புட்டு கருமையினால் ஆண்டு கொண்ட. இதை விட ஒரு இறைவன் பக்திமார்களுக்கு என்ன செய்ய வேண்டும் யோசனை பார்ப்பாங்க. அவரின் குறிப்பா வந்து கேட்பார், இறைவன் எங்க இருக்கிறார் நீ சொன்னாமா, நான் இப்பயே திருப்பந்தரம் சொல்லுவார். ஆனா இந்த இறைவன் வந்து பார்த்தா மழையை கொடுத்தான், கடல் காத்தை கொடுத்தான், இமயமலையை கொடுத்தான், தண்ணீரை கொடுத்தான், காத்து எல்லாமே சூரியன் கண்டனை எல்லாமே கொடுத்தான். அவன் என்ன பொருளா, ஆனா பெண்ணா இல்ல பொருளா, நாம வந்து காமிச்சிருக்கிறதுக்கு அவன் வந்து இருக்கிறதுக்கு இவ்வளவு கொடுத்த தனக்காக கிடையாது, மற்றவர்களுக்காக கொடுத்து அவர்கள் அனுபவிப்பை பார்த்து அவன் ஆசை கொண்டு வந்தான், நடனமாடுகின்றான். அதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதக்கரியவன். நாம இங்க என்ன செய்யறோம்ன்றது அவருக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அதாவது கைகாலாயத்தான் கேட்குமா, நாம இந்த பாட பாட்டு கண்டிப்பா வந்து கேட்கும். எப்படி அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு டெலிபோன், அந்த டெலிபோன் யாரு கண்டுபிடிச்சது, சாதாரண ஆறு அறிவுள்ள ஒரு மனிதர். அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பையனை ஜப்பான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அந்த பையன் சாயந்தரம், அப்பா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா, நல்லா இருக்கிறீங்களாப்பான்னு சொல்லி கேட்கலாம். அப்ப கேட்கும் போது அவருடைய குரல் என்ன செய்யுது, நம்முடைய அருகாமையிலே இருந்து பேசுற மாதிரி. எத்தனை, பல லட்சம் மைல், பல லட்சம் மைலுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு பையனுடைய வாக்கியமானது நம்முடைய அருகிலே இருந்து கேட்கிற மாதிரி நமக்கு கேட்குது. ஆனா இந்த சாதாரண ஒரு சிற்றறிவு ஆறறிவுடைய ஒரு மனிதன் கண்டுபிடிக்க ஒரு போனே பல லட்சம் மைலுக்கு அப்பால் இருந்து நமக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டோம். இந்த உலகத்தையே ஆட்கொள்கின்ற சிவபெருமானுக்கு நாம் இங்க செய்யற கேள்வி அவருக்கு தெரியாத போயிடுமா, கண்டிப்பாக வந்து தெரியும். நாம் வந்து பார்த்தினா ஒரு சிறு உயிருக்குட எல்லா உயிரும் தலைத்து விளைத்தவை அல்லையா எத்தனையே சொல்லி சொல்றார். அது இறைவனுடைய அருள், அது போலாமே. அதாவது சிந்தனையும் ஒரே ஒரு ஆள் தான். மாணிக்கவாசகர் பாடும் போது சொன்ன,
இறைவன் எல்லாம் ஒரு பெரிய 100,000 2,000 பேரை கூட்டி போனா சிவபுரத்தை தன்னை பாடுறதுக்கு அவர் போய் தனியாதான் பாடிட்டு வந்தார். பர்ணசாலையை அமைத்து தில்லைகளை உண்டாக்கும் போது ஒரு வேதியனாக அந்த வர்றாரு. வந்தோம்னா அப்பா நீ பாடின பாட்டுதான் பாடுபடணும். அப்ப இறைவனுக்கு எப்படி தெரியும்? இறைவன் அங்கு வந்து பாடின பாட்டை ஒரு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் திருவாசகத்தின் கல்லு முருகும் தன்மை உடையதுன்னு பேரு. அந்த கல்லு கூட உரிக்கணும். ஏன்னா அவர் கேட்ட பாடல் கேட்டு ஒரு மனசனால் வந்து நம்ம வந்து அவர் பாடுற பாடல் என்ன பார்த்தீங்களா, அது எவ்வளவு சிறந்தது. இந்த திருவாசகத்தை நாம இந்த பாடிட்டோம்னா இந்த பாடிட்டு போவோம் நினைக்காம ஒவ்வொரு வீட்டிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த திருவாசகத்தை யார் யார் படிக்கிறார்களோ அவளுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா உரிமையாக இறைவனுடைய கண்டிப்பாக. அதான் அந்த திருவாசகத்திலே வந்து சிவபுராணத்திலே சொல்ற எந்த சிவபுரத்தில் உள்ள சிவநெறியின் கீழ் பல்லூர் ஏற்பட்டு கொண்டார். அது மாதிரி இந்த கடைசி நேரத்திலே செல்கின்ற செயல் வந்து நமக்கு எல்லாருக்கும் பலன் தரும். தமிழ்நாட்டிலே குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திலே வந்து மழை இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த அமைப்பை சேர்ந்தவர் எல்லாம் வந்து அருமையான இந்த ஒரு வேலை செஞ்சு எல்லா திருவாசகத்தை நிறைய பற்றிருக்கிறாங்க. அப்படி பரிசின்றாலும் இப்ப என்ன யாகங்கள் மூலயமா இறைவனுக்கு நாம வந்து உணர்த்தோம். இந்த இடத்துல ஒரு 5,000 பேர் இருக்கிறாங்க, இங்க ஒரு 200-300 பேர் வந்து இருக்கிறாங்க. அப்ப மத்தவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பொதுநல வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ஈடுபாடு கிடையாதா? இறைவனுடைய அருள் அவங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்கிறாங்க. யார் யார் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் கருணையினால் அவர்தான் பயன்படுத்திக்கணும். பிரபாதத்தன்மை எனவே நம்ம இருக்குதான் ஒன்று கூடி இருக்கும் போது நம்மளுடைய இந்த வேடுதலையானது நல்ல மழை பெய்யணும், மக்கள் சமுதாயத்தோடு ஒற்றுமையாகவும் எல்லாம் வந்து விளைச்சலாகவும் எல்லா உயிரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த திருவாசகம் இப்போது வந்து 4-5 பாடல் முடியுது. எனவே எல்லாம் ஒரு மனதாக இணைந்து நல்லா மனதாக நல்லா இருக்கும் வேண்டி இறைவனுடைய நாம் பாதித்தின் நாமெல்லாம் மாட்டி
கலை களையாயே. நிறைக்காட்டானே நெஞ்சத்தானே நின்றியூரானே, நிறைக்காட்டானே நெஞ்சத்தானே நின்றியூரானே, நிறைக்காட்டானே புனல் சேர் சடையாய் அனல் சேர் கையே, மறைக்காட்டானே திருமாந்துரையாய் மாகோணத்தானே, மறைக்காட்டானே திருமாந்துரையாய் மாகோணத்தானே, இறைக்காட்டானே எங்கட்கு உன்னை எம்மான் தம்மானே, இறைக்காட்டானே எங்கட்கு உன்னை எம்மான் தம்மானே ஆன தாண்டவத்தோடவே இருந்தீங்க முடியற அளவுக்கு, ஆரம்ப பதிகத்துல இருந்து கடைசி முடிவு பகுதி வரையும் பாத்தீங்கன்னா தாண்டவத்தோடயே இருந்தீங்க இல்லையா, தாண்டவத்தோட அதை பத்தி அது மேல எப்படி உங்களுக்கு ஈர்ப்பு வந்துச்சு, எதனால அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறீங்க அந்த விளக்கம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சிவாயன்மா திருச்சிட்டுமலம், நான் வந்து ஒசூரில் இருந்தோங்க. அம்மா கண்ணாமணி அம்மா திருவாசகத்தில் மெயினாக பாடுவாங்க. அவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய கட்டு போட்டு மாக்கட்டோடு இருக்கிறோம். அம்மா வந்து நீங்கள் குரு வருவார், ஐயா தாமோதர ஐயா வருவார், அவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக நல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. அதுக்கோசரம் போய் ஆசீர்வாதம் வாங்கினோம். ஆனால் அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு மாலை போட்டார், 108 மாலை. அன்னைக்கு வலியெல்லாம் கம்மியாக இருந்தது, வலி கம்மியாக இருக்குதுன்னு 300 கொடுத்தாரு, அதவே பூசணும். அவர் ஒரு போட்டால் மட்டும்தான் கொடுத்தாங்க. அவரை நேரடியாக பார்த்து அதிகமாக நான் பக்கமாக போய் எல்லாம் வணங்கினது கூட இல்லைங்க, அவரோட போட்டாவை பார்த்தே வணங்கினோம். என் மகன் என் மகனுக்கு வைத்தியம் முடிச்சு அவனுக்கு சரியாச்சு, என் பொண்ணு நல்லாவே வாய் பேச மாட்டான், அவன் இன்றைக்கி அவளாட்ட அறிவு நானும் யாருக்குமே இல்லை, அப்படி ஒரு அறிவாக இருக்கிறான் பேசுகிறா. அவளை பள்ளிக்கூடமே நான் போடல, என் பொண்ணு ஒரு நடுப்பொண்ணு 4வது தான் படித்தா,
நல்லா திருவாசகம் படிப்பாள். இப்போ எனக்கும் கால் எடுக்க வேண்டியது எடுக்கலை, அதே சீ பொத்துட்டு வந்துருச்சு. திருநூறு ஐயாவோட போட்டாவில் சிவாயனமாங்கிற நாமத்தை மட்டும் தான் வச்சிருச்சு, எனக்கு படிப்பறிவுலாம் எதுவும் கிடையாதுங்க. சிவசிவாங்கிறது ஒன்று தான் தெரியும். அதனால் இதில் அவர் தான் அப்பா அம்மா வந்து சாமியை பிறந்ததுமே காட்டிடுறாங்க, அவங்க அங்கே போவாத இங்கே போவாத, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு நம்மளை ஒரு வேற்றுமையாகவே பண்ணிடுறாங்க. ஆனால் குருமார் மட்டும்தான் உண்மையாக நல்லவங்க. உலகத்தில் இருக்கிற நால்வரை கட்டுறாங்க, 63 நாயனாரை கட்டுறாங்க, 18 சித்திரங்களை கட்டுறாங்க. நல்ல ஒரு எல்லாம் இணைஞ்சு நல்லா ஒழுக்கமாக இருங்க, நன்மையாக இருங்க, உங்கள் எல்லாம் சிறப்பாக இருங்க அப்படிங்கிறத குரு ஒன்று தான் கட்டுறாங்க. அந்த குரு தான் வந்து நம்மளை ஒழுக்கப்படுத்துகிறாரு. அதனால் நம்ம குரு எந்த நேரம் குரு பாதத்தை வணங்கி போட்டு சொல்லி சிவனை வணங்கினா, குரு வணங்கினாவே சிவன் வந்துடுவார், சிவங்கிட்ட நம்ம அருள் பெற்றுக்கலாம். அதனால் குரு தான் நமக்கு மெயின். எந்த இடத்துலையும் நான் இறைவனை பின்னாடி தான் கும்பிடுவேன், எங்கள் ஐயா குரு தான், எங்கள் ஐயாவை தான் நான் வணங்குவேன். 24 மணி நேரம் எங்கள் ஐயா குரு தான் நினை, என் குடும்பமே அப்படி தான். என் குழந்தை என் பேரன் கூட ஐயா போற்றி ஐயா போற்றின்னு ஐயா போட்டாவை பார்த்து தான் போற்றி சொல்லுவேன். யானு என்ன மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, கஷ்டம் உள்ளவங்க, துன்பம் உள்ளவங்க, ஐயா போட்டாவை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்து இபதி கொடுத்தனா அவங்க பிரச்சனையெல்லாம் தீருது. இது நிறையா நான் செஞ்சுட்டு வரணுங்க. இதுன்னா எங்கள் குரு கூட நான் தெரிய வைக்கல, எது கிடைச்சாலும் அது புகழாக இருந்தாலும் எங்கள் குரு திருப்பாதத்துக்கு. அதனால் இவ்வளோ நன்மை நடந்ததுனால இந்த உடம்பை குரு காணிக்கைன்னு கொடுக்க இந்த நான் எதுவும் வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை. அப்படி கொடுத்தாலும் நம் எங்கள் குரு வாங்க மாட்டாருங்க. ஐயா திருக்கல்ல கொண்டு எங்கள் ஐயா குரு தாமந்திர ஐயா வாங்க சொல்லக்கூடாது, பேரை வேறு வழியில் சொல்ல வேண்டியது. ஆனால் அவருக்கு இந்த உடம்ப கசிக்கி உருக்கி அந்த அவர் திருவடிக்கு அர்ப்பணிக்கணுங்கிறது என்னோட இது. அவர் திருவடியில் அவர் திருவாசகத்திலேயே இந்த ஆத்மா பிரியணுங்கிறது என்னோட இது. அவர் திருவாசகத்துக்கு அடிமை, அவர் திருவடிக்கு அடிமை. எந்த இடத்துல எல்லாரும் திருவாசத்துக்கு ஐயாவதுக்கு தான் தாண்டவம் பண்ணிக்கலான்னு கூப்பிடுவாங்க. அதனால் அவரு தான் அங்கே பாடுறாரு, அவரு தான் இருக்கிறாருங்கிற எண்ணத்துலேயே அவரோட திருவாசகம் தான் அங்கே நடக்குதுங்க மாதிரியே உணரல. எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல இந்த அவருக்கு திருவடிக்கு தான் அர்ப்பணிக்குது, குருநாதர் திருப்பணி. அதனால் எல்லா மக்களும் சிவ குரு வணங்குங்க, உண்மையாக வணங்குங்க, உண்மையாக திருநூறு வைங்க, உண்மையாக திருவாசத்தைப்படிங்க. மனசில் எந்த அழுக்கு புத்தி வேண்டாம், கெட்ட புத்தி வேண்டாம். எவ்வளோ கஷ்டம் துன்பங்க வந்தாலும் உடனே நீங்கும். இதுதான் நாங்கள் கற்றுக்கிட்டது. ஆனால் இது நிறையா அந்த மாதிரி இருந்தவங்க நிறையா பலன் பெற்றுருக்கிறாங்க. சிவாயனமா திருச்சிட்டு மலை எங்கள் குரு திருவடி வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்க ஆகுமாய் நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் நடி வாழ் வேகம் கெடுத்து அண்டவே நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் வேகல்கள் வெல்க உரத்தானு சேவிக்கண் பூங்கல்கள் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயேனே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரா பெருந்துறையன் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் மரணும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகில சிவரானும் கண்கண்ண முந்தை விளை முழுதும் ஓய உரை பண்ணியா கண் முதல கண்கருணை கண்காட்டு வந்து எய்தி என் முதற்கு எட்டா இலா கெஞ்சிரெஞ்சி இன்னிருந்து மண்ணிரேந்து விக்காய் விளமொழியாய் என்னிருந்து எல்லை நிலகாறு உண்டு அறிய பொல்லாய் வினையே புகழுமாறு உண்டு அறிய பொல்லாயி பூவாய் புழுவாய் மரமாயி பல்வியம்மாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் நேயராய் ஏயாய் கலங்கலகாயி வல்லசுடராயி முனிவராய் தேவராய் திருச்சிற்றம்பலம் தென்னா